பாட்டாளி கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரத்தின் இறுதி நாளன்று ஹாகம் வட்டாரத்தில் தொகுதி உலா சென்றிருந்தனர். அங்கு போட்டியிடும் திரு டெனிஸ்டான் அந்த தொகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்களை காப்பி கடைகளில் சந்தித்து உரையாடினார். திரு டன்னுடன் பாட்டாளி கட்சியின் முன்னாள் தலைமைச் செயலாளர் லவ் தியாக்யாங்கும் ஹாகாங் தனி தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பங் எங் வட்டும் காணப்பட்டனர். அவர்கள் தங்கள் கட்சி கொடிகளை கையெழுத்திட்டு குடியிருப்பாளர்களுக்கு நினைவு பொருளாக வழங்கினர். ஆளுங்கட்சிக்கு பயந்து மக்கள் எதிர்கட்சிக்கு வாக்களிக்க அஞ்சக்கூடாது என்று தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி கூறியுள்ளது. மாற்றம் தேவைப்படுவதாக குறிப்பிட்ட அது, எதிர்கட்சி நாடாளுமன்றத்தில் கூடுதல் கண்காணிப்பை வழங்கும் என்றது. பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று வாக்காளர்களுக்கு கட்சி அந்த செய்தியை முன்வைத்தது. மாற்றம் தேவை என்பதை வாக்காளர்கள் உணர வேண்டும் என்று தாம் விரும்புவதாக தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைமைச் செயலாளர் ஸ்பென்சர் அங் கூறினார். நாடாளுமன்றத்தில் கூடுதல் கண்காணிப்பு இருப்பதே அந்த மாற்றம் என்றார் அவர். திறந்த மேம்பட்ட சமூகமான சிங்கப்பூருக்கு பாரம்பரிய பின்தங்கிய சிந்தனைகள் இடையூறாக இருக்கக்கூடாது என்று திரு அங் கூறினார். இன்று காலை தொகுதி உலா சென்றிருந்த போது திரு அங் செய்தியாளர்களிடம் பேசினார். சில அம்சங்களில் தமது கட்சி இன்னும் நன்றாக செயல்பட்டிருக்கலாம் என்று அவர் ஒப்புக்கொண்டார். கொரோனா கிருமி தொற்றால் பிரச்சார முயற்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டதால் சமூக ஊடக அம்சங்களில் கட்சி மேலும் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்றார் அவர். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் இந்த ஆண்டு முன்வைத்த திட்டங்கள் 2015 ஆண்டின் பொது தேர்தலை காட்டிலும் மேம்பட்டவை என்று திரு அங் சொன்னார். நாடாளுமன்றத்தில் இந்தியர்கள் பிரதிநிதிக்கப்படுவது எப்போதும் உறுதி செய்யப்படும் சட்ட உள்துறை அமைச்சர் கா சண்முகம். My Mitsubishi Electric Star Max Aircon saves me energy and money. It's easy to clean and is so quiet. கிருமி தொற்று உலக பொருளியலை மோசமாக பாதித்துள்ளது. அரசாங்கம் வேலைகளை பாதுகாக்கவும் வேலை தேடுவோருக்கு புதிய வேலைகளை உருவாக்கவும் வர்த்தகங்களுடன் இணைந்து செயல்படும். ஊழியர்களை தொடர்ந்து வேலையில் தக்க வைத்துக் கொள்ள நிறுவனங்களுக்கு உதவுவதே எங்கள் தலையாய முன்னுரிமை. நமது ஊழியர்களின் சம்பள ஆதரவுக்கென 23 பில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. வேலை இடத்தில் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்க முடியாத நிறுவனங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரையில் அல்லது அவை செயல்பாடுகளை மீண்டும் தொடங்க அனுமதிக்கப்படும் வரையில் கூடுதல் சம்பள ஆதரவு வழங்கப்படும். வெளிநாட்டு ஊழியர் தீர்வைக்கான விலக்கு, தள்ளுபடி ஆகியவை நீட்டிக்கப்படும். சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு வாடகையை சமாளிப்பதற்கு உதவியாக ரொக்க மானியங்கள் வழங்கப்படும். அரசாங்கம் நிர்வகிக்கும் வளாகங்களில் செயல்படும் வாடகைதாரர்களுக்கு 5 மாதம் வரையிலான வாடகை விலக்குகள் வழங்கப்படும். சில்லறை வர்த்தக உணவு நிறுவனங்கள் தத்தம் செயல்பாடுகளை மின்னிலக்க மயமாக்குவதற்கு உதவ 500 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்படும். வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகமுள்ள புதிய நிறுவனங்கள் மேலும் வளரவும் புதிய வேலைகளை உருவாக்கவும் அரசாங்கம் தொடர்ந்து உதவி வழங்கும்.从后视镜里看到他们，有一些人在小睡，他们一定是累坏了，我很同情他们。 这些护士工作很辛苦，他关心别人，所以我也关心他们。
Singapore Post is happy to be able to recognize the efforts of unsung heroes like Mr. Lee. Thank you, Mr. Lee, for showing all of us what it means to be of service and benefit for the community. Singapore Pulse, for community purpose and benefit. Stay strong, Singapore. எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா டேஸ்ட் கொஞ்சம் கம்மி. சாப்பாட்ட குறை சொல்ல கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி தரலையா? குறை இல்லாதபடி சமைக்க சொல்லி தந்திருக்காங்க அங்கிள். செல்வி மசாலா வாங்குங்க ஆண்டி, யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. செல்வீஸ் மசாலா மற்றும் மளிகை பொருட்கள். புக்கிட் பஞ்சாங் தனி தொகுதி வேட்பாளரான டாக்டர் பால் தம்பையாவிற்கு ஆதரவு வழங்க சிங்கப்பூர் ஜனநாயக கூட்டணியின் தலைமைச் செயலாளர் டெஸ்மன் லிம் பட்டீர் சாலைக்கு சென்றிருந்தார். டாக்டர் தம்பையா சிங்கப்பூர் ஜனநாயக கட்சியின் சார்பாக அங்கு போட்டியிடுகிறார். டாக்டர் தம்பையா தமது நல்ல நண்பர் என்று கூறிய திரு லிம், புக்கிட் பஞ்சாங் தனி தொகுதிக்கு சேவையாற்ற அவரே சரியான நபர் என்றும் தெரிவித்தார். பாசிரிஸ் பொங்கோல் குழு தொகுதியில் சிங்கப்பூர் ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகிறார் திரு லிம். டாக்டர் தம்பையா மேற்கொண்ட தொகுதி உலாவின் போது திரு லிம்மும் சிங்கப்பூர் ஜனநாயக கூட்டணியின் மற்றோர் உறுப்பினரான திரு ஹர்மீந்தர் சிங்கும் அவரை சந்தித்தனர். உடன் போட்டியிடும் சக கட்சிகளுக்கு சிங்கப்பூர் ஜனநாயக கட்சி தனது ஆதரவை சரியான நேரத்தில் வழங்கும் என்று திரு லிம் அப்போது தெரிவித்தார். இதற்கிடையே சிங்கப்பூரின் நலனுக்காக யாருடன் வேண்டுமென்றாலும் இணைந்து பணியாற்ற தயாராயிருப்பதாக டாக்டர் தம்பையா கூறினார். அது ஆளும் மக்கள் செயல் கட்சியாக இருந்தாலும் சரி என்றார் அவர். புக்கிட் பஞ்சாங் தனி தொகுதியிலும் ஹாலந்த் புகித்திமா குழு தொகுதியிலும் வெவ்வேறு கட்சிகள் வெற்றி பெற்றால் வெவ்வேறு நகர மன்றங்கள் அங்கு சேவையாற்ற வேண்டி வரலாம் என்று மக்கள் செயல் கட்சி தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் தம்பையா அவ்வாறு கூறினார். இவ்வாண்டு தேர்தல் கொரோனா கிருமி தொற்று பற்றிய அம்சம் மட்டுமல்ல என்று சிங்கப்பூர் மக்கள் கட்சி கூறியுள்ளது. தேர்தல் தினத்தன்று டெங்கி குழுமங்கள் அவற்றால் ஏற்படும் ஆபத்துகள் முதலியவற்றையும் பற்றியது என்று அது குறிப்பிட்டது. பல வட்டாரங்களில் டெங்கி குழுமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வாக்களிப்பு தினத்தன்று அதிகமானோர் வரிசைகளில் நின்று வாக்களிக்க வேண்டியிருக்கும். அதனால் தேசிய சுற்றுப்புற அமைப்பும் தேர்தல் துறையும் பிரச்சார ஓய்வு நாளன்று கொசு பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாக சிங்கப்பூர் மக்கள் கட்சியின் தலைமைச் செயலாளர் ஸ்டீவ் சியா கூறினார். பிஷாம் தோப்பாயோ குழு தொகுதி வட்டாரவாசிகளை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அவரை தொடர்ந்து பேசிய கட்சியின் வேட்பாளர் மெல்வின் சூ பிரச்சாரம் குறித்து மனநிறைவு தெரிவித்தார். வட்டாரத்தின் பெரும்பாலான பிளாக்குகளுக்கு சென்றதாகவும் வாக்காளர்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை பற்றி அறிந்திருந்ததாகவும் அவர் சொன்னார். இருப்பினும் ஒரு சிலர் எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்க தயங்குவதாக திரு சூ குறிப்பிட்டார். தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் மற்றொரு வேட்பாளர் திரு ஒஸ்மான் சுலைமான் வாக்காளர்களின் வாக்குகள் ரகசியமாக வைத்திருக்கப்படும் என்றும் எதிர்கட்சிகளுக்கு வாக்களித்தோருக்கு எதுவும் நடக்கவில்லை என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இந்தியர்கள் பிரதிநிதிக்கப்படுவது எப்போதும் உறுதி செய்யப்படும் என்று சட்ட உள்துறை அமைச்சர் கா சண்முகம் கூறியிருக்கிறார். அதற்கு குழு தொகுதி முறை வழிவகுப்பதாக சொன்னார் அவர். பொது தேர்தல் பிரச்சார இறுதி நாளான இன்று இந்திய சமூகத்தை சென்றடையும் வகையில் தமிழில் கலந்துரையாடலை மக்கள் செயல் கட்சியின் சமூக ஊடகம் வழிநடத்தியது. அதில் இளையர்களோடு அவர் கலந்துரையாடினார். இனம் சமயம் தொடர்பான கருத்துக்களை திரு சண்முகம் பகிர்ந்து கொண்டதோடு இந்த பொது தேர்தலில் மக்கள் செயல் கட்சி புதிய இந்திய வேட்பாளர்களை அறிமுகம் செய்யாதது குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். 7% தானே ஓட்டு போடுறது பார்த்தா இந்த டயத்தில் நம்ம வந்து 9 பேர் இருக்கோம். 93 சீட்ஸ்னு சொன்னேன், கிட்டத்தட்ட 10% கொஞ்சம் குறைய. அப்போ நம்ம பெர்சன்டேஜ் நம்ம பாப்புலேஷன் பெர்சன்டேஜை பார்க்குறது பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஹையர் அதிகமாக இருக்குது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அதை பார்க்குறீங்க, இதெல்லாம் கோட்டா இல்லையே, இது வந்து மெரிட்லன்னு. உண்மைதான், மெரிட்டில் தான் எடுக்கணும். ஆனால் அப்புறம் சைனீஸும் சொல்லுவாங்க மெரிட்டில் எடுக்கணும், ஆனால் எங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும். எங்களுக்கு ஏன் நாங்கள் 73% இருக்கோம், ஏன் எங்களுக்கு வந்து 73% எம்பிஸ் இல்லைன்னு அவங்களும் கேட்கலாம். ஏன் இந்தியன்ஸ் வந்து 7.5% இருக்காங்க, அவங்களுக்கு கூட இருக்குது. அதனால் மெரிட் இஸ் முக்கியம், ஆனால் அதே சமயத்தில் ரெப்ரசன்டேஷனும் முக்கியம்.
அதிகமாகுமா குறையுமா? இந்த காலகட்டத்தில் பொருளியலும் வேலைகளும் குறித்த கேள்விகளே மக்களின் முதன்மையான அக்கறைக்குரிய அம்சங்களாய் விளங்குவதாக திரு சண்முகம் கூறினார். பொருளாதார நிலை வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு இல்லையா, இந்த கோவிட் கிரைசிஸ்.